Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாருக்குமே பொதுவாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் தான் நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக மியூசிக் கேட்டாலே நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருப்போம். அண்ட் யுவன் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாங்ஸ் கேட்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது ஏதாவது டவுன்லோட் பண்ணி கேட்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஸ் வச்சு கேட்பீங்க, லைக் ஜியோ 7, கானா அந்த மாதிரி ஆப்ஸ், ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ் வச்சு கேட்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட் வந்து நீங்கள் ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு இடையில ஒரு ஆட் வந்துடும், அந்த ஆட் வந்து உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது, அந்த சாங் கேட்குற மூடே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆடை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ப்ரீமியம் மணி கட்டி அந்த ஆப்பை வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக கிடச்சா இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு செகண்ட். ஸோ அந்த யோசித்த எல்லாருக்குமே எனக்கு ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. எஸ், நான் வந்து ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறது, 100% ஒர்க்கிங், சேஃப் அண்ட் செக்யூராக எப்படி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் ஸ்பாட் கேட்குறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இதுக்கு லைவ் ப்ரூஃப்லாம் காட்ட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் எப்போ வரும்னு நமக்கு சொல்லவே முடியாது ஸ்பாட்டிஃபைல. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ரீமியம், நான் அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், மோர் தென் 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பும் வந்துட்டு இது மாதிரி ஆட் ஃப்ரீயாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க எல்லோரும். கண்டிப்பாக இருக்குது. போய் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் ஆப் லிங்க் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எப்படி யூடியூப் ப்ரீமியம் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்ற வரைக்கும் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இப்போ பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் ஃப்ரீயாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், ஸ்பாட்டிஃபை லிங்க் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. பேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து இதை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே போங்க. கீழே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து சொல்லியிருப்பாங்க, 2021 வந்த ஒரு வெர்ஷன் தான் இது. நான் இந்த அப்ளிகேஷனை 4 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஜன்வரிலேருந்து யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் என்னோடய பெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதோடய எம்பி சைஸ் எவ்வளோ, வெர்ஷன் என்ன, எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் ஐஃபோன், ஐபேட் அப்படி கொடுத்துக்கோங்க. இல்லை நார்மல் நம்மள மாதிரி ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கோ டு டவுன்லோட் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கோ டு டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டவுன்லோட் பேஜ் வந்து வரும். அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கோ டு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் டவுன்லோட் அந்த மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 செகண்ட்ஸில் ஒரு ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு இங்கே ஒரு ஆட் வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆடை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் எப்படி பண்ணணும் அப்படின்றத அதில் காட்டும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள், டூ யூ வாண்ட் டு கீப் ஸ்பாட்டிஃபை அப்படி கேட்டுக்கு. ஓகே நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட நீங்கள் எந்த ப்ரௌசரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரோட செட்டிங்ஸில் டவுன்லோட்ஸில் அது வந்து இருக்கும். நான் வந்து கூகுள் க்ரோமில் அதை வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ கூகுள் க்ரோமில் அதில் வந்து டவுன்லோட்ஸில் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இது இருக்கும். இப்போ நான் கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கூகுள் க்ரோம்குள்ளே போய் டவுன்லோட்ஸில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது இருக்கும். இப்போது அது வந்து டவுன்லோட்ஸில் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் ஆகிறது. டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் ஆப் வந்து உங்களோட மொபைலில் வந்துட்டு ஆப்பாக செட் ஆகிடும். இப்போது என்னோட மொபைலில் வந்துட்டு ஆப்பாக அது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸ்பாட்டிஃபையை. கிளிக் பண்ணி காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக வந்து ஸ்பாட்டிஃபைக்குள்ளே போனீங்க அப்படின்னா லாகின் கேட்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து கேட்டுக்க முடியும். ரிப்பீட்டட் மோட்ஸ், ஷஃபிளில் எல்லாமே இருக்குது. நார்மலாக அது எல்லாமே இருக்கும். ஸ்லீப் டைம்னு இந்த மாதிரி டைம்லாம் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் கேட்குறது அப்படின்ட்டு, டேட்டா சேவர் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து செட்டிங்ஸில் இருக்கும். நான் அதெல்லாமே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு என்னென்ன சாங்ஸ் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுக்கலாம். நடுவில் ஆட்ஸ் வரவே வராது. பெரிய ப்ளஸ்ஸு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
ஸோ அதில் ஆட் வருமா வராதா அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் காட்ட முடியாது. ஏன்னா அதில் ஆட் வரவே வராது. இதுக்கு ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக காட்ட முடியாது. நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்கள். இதில் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்ற ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் டேட்டா சேவர் இருக்குது, ப்ளஸ் டைம் தூங்குறதுக்கான டைம் நீங்கள் டைமர் வச்சுக்கலாம், ஸ்லீப் டைமர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து இதில் பாட்டு கேட்க முடியும். எந்த டைம் எனி டைம்னாலும் ஆட்ஸ் இல்லாமல் கேட்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் இனிமேல் சாங் கேட்கலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கப்புறம் மியூசிக் லவர்ஸ், ஸ்பாட்டிஃபை லவர்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரீமியம் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான ஆப் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.